நன்றி, வணக்கம். பொதுமக்களின் பொதுவான கேள்விகள் என்ற தலைப்பில் பலதரப்பட்ட பொதுமக்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய வேதாகம அடிப்படையிலையும் பொதுவான அரசியலுடைய பொதுவான கருத்து என்ற அடிப்படையிலையும் அவர்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வகையில் இந்த பொதுவான மக்களின் பொதுவான கேள்விகள் என்ற தலைப்பை நான் கொடுத்து தொடர்ந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அடியேனுடைய சிறு பதில்களை சிறு வீடியோக்களாக போடுவது நலமென்று நான் காண்கிறேன். ஏனென்றால் அது கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பொதுவான மக்களுக்கும் பல மதங்களைச் சேர்ந்த ஜனங்களுக்கும் உள்ள கேள்விகளுக்கு பதிலாக இது அமையும் என்று நான் கருதுகிறேன். அதனால் எல்லாருடைய சார்பில் பொதுவான மக்களில் பொதுவான கேள்விகள் என்ற தலைப்பை கொடுத்து அவங்க கேட்குற கேள்விகள் என்ன, அதுக்கு நாம் கொடுக்குற பதில் என்ன என்ற வகையில் இன்றைக்கு நாம் அதை தொடங்க போகிறோம். முதலாவது பொதுவான மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு உங்கள் பதில் என்ன என்று கேட்குறாங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற வார்த்தையிலேயே கடவுள் என்ற வார்த்தை முத வருகிறது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். கடவுள் என்று சொல்லிட்டு இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லும்போது அந்த கடவுள் என்ற வார்த்தை அவங்கள அறியாமலேயே அவங்க உச்சரிக்கிறாங்க இல்லையா. இல்லாத ஒன்றை உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லாமல் பிறவாது அல்லாமல் குறையாது என்ற ஒரு பழமொழி இருக்குது. ஏதோ அந்த சொல்லாடலில் குறைவு நிறைவு இருக்கலாம், கூட குறைச்சல் இருக்கலாமே தவிர அந்த பொருள் வந்து பொருள் தானே. ஒரு கருத்தை சொன்னால் கூட குறைச்சி அந்த கருத்துக்கள் இருக்கலாம், ஆனாலும் அந்த கருத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்கத்தானே செய்யும். அதுபோல் இன்றைக்கி உலகமே கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்க, தெய்வம்னு சொல்கிறாங்க, இறைவன் சொல்கிறாங்க, அல்லான்னு சொல்கிறாங்க, பகவான் சொல்கிறாங்க, ஏகோவான்னு சொல்கிறாங்க, எவ்வளவோ பேர்களை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அதில் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அந்த பொருள் ஒன்று தானே. இப்போ அம்மா என்ற வார்த்தை தமிழ் வார்த்தை, இங்கிலீஷில் மம்மின்னு இருக்குது, மலையாளத்தில் அம்முன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தமிழில் கூட அதுக்கு எத்தனையோ தாய் அம்மா மாதா இப்படி தமிழ்லையே எத்தனையோ பேர் இருக்குது அம்மாவுக்கு. ஆனாலும் அந்த அம்மா அம்மா தானே, பொருள் பொருள் தானே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவரின் கூற்றின்படி கடவுள் என்று மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்று ஒன்று இல்லாமல் இவ்வளவு வாக்குவாதங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு காரியங்கள் வராது. சிலர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லாத ஒன்றை ஏன் இல்லைன்னு சொல்லணும், அதை நம்ம ஆய்வு பண்ண வேணாமா? இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு கடையில் போய் கேட்குறோம், அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொன்னார்னா இருக்கிறது தானே அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே இருந்தது, இப்போ கேட்கும்போது இல்லை, அதனால் இல்லைன்னு சொல்கிறார். அது மாதிரி கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் சொல்கிறவனுக்கு இல்லை, அதை பற்றி அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அதை பற்றி புரிதல் இல்லை, அதை பற்றி அறிவு அவனுக்கு இல்லை, அதனால் இல்லைன்னு சொல்கிறான். கடவுள் உண்டுன்னு சொல்கிறவன் ஏதோ ஒரு தொழுதல், ஏதோ ஒரு உணர்வு,
ஏதோ ஒரு நிம்மதி, ஏதோ ஒரு சமாதானம், ஏதோ அவன் கேட்ட காரியங்களை நடந்த விதம், அதனால் அவனுக்கு அது உண்டுன்னு சொல்கிறான். சிலர் இயற்கையில் படைப்புகளை வச்சு கடவுள் இதெல்லாம் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. படைப்புகள்லாம் சேர்ந்து இதெல்லாம் இயற்கையாக வந்ததாக சிலர் சொல்கிறாங்க. கடவுள் படைக்கலை, இயற்கையாக அப்படியே தானாக வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படியோ ஒன்றும் இல்லாமல் ஒன்று வராது. இப்போ டார்வின் கூற்று கூட குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்லியிருக்கான். எப்படியோ ஒரு குரங்கு இருக்குல்ல, ஒரு குரங்கு இருக்க போய் தானே அப்படியே வளர்ச்சி அடைந்து மனிதனானான்னு சொல்கிறான். அப்போ அந்த குரங்கை படைச்சது யார் அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை. அப்படியே வளர்ச்சி அடைந்து மனிதன் ஆனாலும் இன்றைக்குள்ள குரங்குகள்லாம் வளர்ச்சி அடைந்து மனிதன் ஆகணும்ல, ஏன் ஆகலை? ஏன் முதிர் வயது ஆன உடனே குரங்குகள்லாம் சாகுது? அப்போ ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு கேட்டால், குரங்கும் மனிதன் பார்வைக்கு ஒன்று போல் இருக்கும். அந்த ஜீன்கள் எடுத்தாலும் கூட 95% மனிதனுக்கும் குரங்குக்கும் ஒன்றா இருக்கிறதுனால தான் நிலவுக்கு குரங்கை அனுப்புனாங்க மனிதன் சார்பில். ஒன்று போலவே தவிர ஒன்றும் இல்லை. இப்போ பள்ளி வீட்டில் பள்ளிகள் இருக்குது, தண்ணியில் முதல்ல இருக்குது, ரெண்டும் பார்த்திங்கன்னா உருவத்தில் ஒன்று போல் இருக்கும். முதல்ல உருவத்தில் பெருசாக இருந்தாலும் பள்ளி உருவத்தில் சிறுசாக இருந்தாலும் அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா பள்ளியும் முதலையும் ஒன்று போல் இருக்கும். அதனால் பள்ளி வளர்ச்சி அடைந்து முதலே ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? புலியும் பூனையும் ஒன்று போல் இருக்கும். புலி பார்த்திங்கன்னா அது பதுங்கிறது, அதனுடைய முடி, நகம், அதனுடைய உருவ அமைப்பு, மண்டை, கண், எல்லாமே பூனை மாதிரி. பூனைக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஓநாயின்னு ஒன்று இருக்குது, நம்ம வீட்டு நாயின்னு ஒன்று இருக்குது. ஓநாய்க்கும் வீட்டு நாய்க்கும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நிறைய காரியம் இருக்குது, நிறைய வித்தியாசங்கள். மிருகங்கள் படைத்த காரியங்கள்ல எவ்வளவோ இருக்குது. அதனால் புலி பூனையிலிருந்து வந்ததாக நம்ம சொல்ல முடியாது. புலி புலி தான், பூனை பூனை தான், முதல்ல முதல்ல தான், பள்ளி பள்ளி தான், குரங்கு குரங்கு தான், மனுஷன் மனுஷன்தான். பின்னாடி டார்வின் வந்து அது தப்பாக சொல்லிட்டேன், தப்பான ஒரு காரியத்தை பரப்பிட்டேன்னு மன்னிப்பு கேட்டு இறைவன் இருக்கிறார், இறைவன் தான் மனிதன் படைத்தான்னு சொல்லி செத்ததாக வரலாறு இருக்குது. ஆகவே படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காகன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சக்தி இருக்குது. எனக்கு தலைக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்குன்னா தானாக எப்படி சுத்தம்? மின் சக்தி இல்லாமல் அது எப்படி சுழலும்? தானாக சுழண்டுக்கிட்டு இருக்கு, இயற்கையாகவே சுழலுதுன்னா அவனை ஒரு முட்டாள்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அதே மாதிரி தான் 14வது சங்கீதத்தில் தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான்னு 53வது சங்கீதத்திலையும் 14வது சங்கீதத்திலையும் தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் மதிகேடன் சொல்லியிருக்கிறான்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் அந்த வசனத்தை வச்சு தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் சொல்கிறானா, தேவன் உண்டுண்டு சொல்கிறவன் மதிகெட்டவன் முட்டாள் என்று நாங்கள் அதே வார்த்தையை திருப்பி நாங்கள் சொல்கிறோம்னு அவன் சொல்கிறான். ஆனால் பொதுவான கருத்து என்னவென்றால், இல்லாத ஒன்றை இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், இப்போ நான் இருக்கிற இந்த வீடு ஒருவர் நம்முடைய வசதிக்கு முன்னிட்டு கட்டப்பட்டது, தானா இந்த வீடு வருமா? இந்த சிலாப்புகள்லாம் வருமா? இந்த புஸ்தகம் வைக்கிற சிலாப்பு, மேலே இப்போ சாமான் வைக்கிறது, கதவு, கரண்ட்டு, லைட்டு வெளிச்சம், காற்று வெளிச்சத்துக்கு ஃபேனு, நம்முடைய வசதிக்கு நாம் அதை செய்யாமல் தானா அப்படியே உருவாகி வந்துருச்சுன்னு சொன்னால் கீழ்ப்பாகத்தில் போய் சேர்க்க வேண்டியது அவனை, மென்டல் லிஸ்ட்டில் போயிடுவான், சைக்கோ.
அந்த மாதிரி இந்த உலகமே வீடாக இருக்கு. மனிதனுக்கு வேண்டிய எல்லா கனி வகைகளும் உணவு வகைகளும் இருக்குது. இரவில் சந்திரன் ஒளி கொடுப்பது போல் பகலில் சூரியன் ஒளி கொடுத்து காற்றை கொடுத்து உணவை கொடுத்து தண்ணியை கொடுத்து மனிதன் உயிர் வாழ என்னென்ன அவசியமோ அதையெல்லாம் ஒருங்கே அமைத்து படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்ற செய்யுள்படி இந்த உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் ஏதோ ஒரு சக்தி இல்லாமல் அது தானாக இயங்காது. இப்போ இந்த உலகமே தன்னைத்தானே சுழலுதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபேன் தன்னைத்தானே எப்படி சொல்லலும், ஒரு மின்சக்தி இருக்க போய் தானே சொல்லலுது. அதுபோல் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அது எப்படி சுற்றும், ஒரு ஏக்கம் இல்லாமல் அது இயங்காதே. அந்த ஏக்கத்தை தான் ஏக்குனர்னு சொல்கிறோம். அந்த ஏக்குனருக்கு ஒரு பேர், அவன் மொழிக்குத்தக்க அவன் கல்விக்குத்தக்க பாஷைக்குத்தக்க அவங்கவங்க நாட்டு நடப்புக்குத்தக்க ஒரு பேருடுறாங்க. ஒருவர் அல்லான்னு சொல்கிறாரு, ஒருவர் இறைவன் சொல்கிறாரு, ஒருவர் பகவான்னு சொல்கிறாரு, ஒருவர் யெகோவான்னு சொல்கிறாரு, ஒருவர் தேவன்னு சொல்கிறாரு. அவங்கவங்க மொழியில் அவங்கவங்க பாஷையில் அவங்கவங்க ஒரு கலாச்சாரத்தில் அந்த ஏக்கனருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. மொத்தத்துக்கு கடவுள் இறைவன் தேவன் அந்த அர்த்தம்தான். ஆகவே இதை வந்து நம்ம பார்க்காவிட்டாலும் நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும். எனக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது, இதை கேட்குற உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவியை நீங்களும் பார்த்ததில்லை, என் ஆவியை நானும் பார்த்ததில்லை. ஆனாலும் ஆவி இருக்குதுன்னு நம்ம எப்படி சொல்கிறோம், அது ஏங்கிறத வச்சு இயங்கிக்கிட்டு இருக்குது என்ற அந்த புரிதலோடு தான் நம்ம ஆவி இருக்குதுன்னு சொல்கிறோமே தவிர, செத்து போனால் ஆவி போயிருச்சு, கூடு விட்டு ஆவி போயிருச்சு, எங்கே போயிருச்சு சொல்ல தெரியல. அந்த ஆவியை பார்த்தியா, இல்லை. போயிருச்சுன்னு எப்படி சொல்கிற, இப்போ இந்த பாடி கிடக்கில் ஒன்றும் அசைவில்லையில, கத்தியை வச்சு குத்துனாலும் சரி வந்து ஊசியை வச்சு குத்துனாலும் சரி தீயில் போட்டு எரித்தாலும் சரி, ஐயோ அப்பான்னு அந்த பாடி சொல்லாதே, உயிர் இருக்கும்போது சொல்லிச்சே ஆவி இருக்கும்போது. அப்போ ஆவிக்கு தானே அந்த வலி, அந்த ஆவி இப்போ இல்லையில, அதனால் உடம்புக்கும் வலி இல்லை. இது பாடி ஓரளவில் நெருக்கி நம்ம சில விஷயங்கள் அறிஞ்சாலும் முழுசாக ஒரு மனுஷன் முழுசாக இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. கடவுளை அறிந்து கொள்ள முடியாதனால தான் இத்தனை விக்கிரக வழிபாடு. அவன் இஷ்டத்துக்கு கடவுள் இப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ. இந்தியா படத்தை அவன் இஷ்டத்துக்கு வரைய முடியாதுல்ல, ஏன்னா தெரியும் இந்தியா வரைபடம் இப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் எல்லாம் வரைவாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வரைகிறாங்கன்னா இந்தியா படத்தை யாரும் பார்க்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இறைவன் அவன் இஷ்டத்துக்கு வச்சுக்கிறான், அவன் வழிபாடு பண்ணுறான், அவன் பொம்மையை செய்கிறான், அவன் எழுதுறான், அவன் இது பண்ணுறான்னா யாரும் பார்க்கலன்னு அர்த்தம். யானை தடவி பார்த்த குருடர்கள் கதை மாதிரி தான், யானை தும்பி தும்பிக்க தொடவி பார்த்து யானை வந்து தும்பிக்கன்னு சொல்லி சொன்ன மாதிரி, யானை காதை தடவி பார்த்து யானை வந்து உரம்பு சொலகு மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி, காலை தடவி பார்த்து யானை வந்து உரல் மாதிரி சொன்ன மாதிரி, யானையினுடைய வாழை தடவி பார்த்து சாட்டேண்டு யானை இருக்குதுன்னு ஒருத்தன் சொன்ன மாதிரி, எல்லாமே அவன் கோணத்தில் கரெக்டாக இருந்தாலும் தப்பு தானே, முழு யானை அது இல்லை இல்லை, கண் திறந்தவன் பார்த்தா தானே சொல்ல முடியும். அதனால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று தான் பைபிள்லையும் சொல்லியிருக்கு. யாருமே பார்க்க முடியாது, பார்க்காத பரஞ்சோதி, கண்ணு கட்டாத அந்த இறைவன், வணங்குவாய் சகஜோதி, காண கிடைக்காத அந்த பெருஞ்சோதி, அருள் பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை, இப்படித்தான் இந்து புலவர்களும் வள்ளலாரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா அறிஞர்கள் எல்லாம் கடவுள் உண்டு, ஆனால் அவரை அந்த அந்த அளவில் யாரும் பார்த்ததில்லை.
நான் கடவுளை பார்த்தது கிடையாது, அவர் கருப்பா சிகப்பா தெரியாது, இறைவன் ஒருவன் இருக்கிறான், இந்த ஏழைகளின் சிரிப்பிலே இருக்கிறான்னு சொல்லி ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காண்கிறேன்னு அண்ணாவும் சொன்னார். பல புலவர்களும் பொதுவாக அறிஞர்களும் கடவுள் உண்டுன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் யாருன்னு யாரும் நிதானிக்க முடியல, சொல்ல முடியல. அதனுடைய விளைவு தான் மதங்கள், வழிபாடுகள், விக்கிரகங்கள், காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் மொத்தத்துக்கு ஃபேன் ஓடுவதுக்கு ஒரு மின்சக்தி இருப்பது போல் இந்த உலகம் சுழல்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இயக்குனர் உண்டு, அவர் தான் இறைவன் என்று பொதுவாக நிதானிக்கிறோம். அது யாரும் மறுக்க முடியாது. அறிவுள்ளவர்கள் உலகத்தை பார்க்கும்போது எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கு, அந்த மனிதனை கடவுள் தனக்காக படைத்தார், தன்னை வணங்கும்படி செய்தார் என்ற காரியங்கள்லாம் தெளிவாக போட்டிருக்கு. அதனால் எல்லா மத நூல்களும் எல்லா அறிஞர்களும் கடவுளை பற்றி அவங்கவங்க புத்திக்கு சொன்னாலும் கடவுள் உண்டுன்னு தான் அந்த கருத்து வருதே தவிர இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆகவே பெரியார் கூட கடவுள் இல்லைன்னு ஏன் சொன்னார் என்று நான் அடுத்து பதிவில் நான் சொல்கிறேன். அவர் கூட கடவுள் உண்டுன்னு முத சொன்னவர் தான், பின்ன ஏன் சொன்னார் என்ற கருத்தை அடுத்து கேள்விக்கு பதிலாக நான் சொல்கிறேன். ஆகவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு அவர் இருக்கிறார். அருள் வடிவமாய், அன்பு வடிவமாய், காண கிடைக்காத ஜோதியாய், அருப்பெரும் கருணையாக, தனிப்பெரும் ஜோதியாக, ஒளியாக, அவர் அன்பின் வடிவமாக உலகம் முழுவதும் படைத்த படைப்பாளராக அவர் காணப்படுகிறார் என்ற கருத்தை எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் கடவுள் இருக்கிறார் என்ற காரியங்களை உங்களுக்கு நான் விடை கொடுக்குறேன். அடுத்த கேள்விக்கு அடுத்த நம்ம சந்திப்போம். வணக்கம்.